வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை தடாகம் சாலையில் விபத்தில் அடிபட்டவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்காததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையை அடித்து நொறுக்கினர். கோவை தடாகம் சாலையில் கோவில்மேடு பகுதியில் மிக பிரபலமான கிருபா மருத்துவமனை எனும் தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனை பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் வெளி நோயாளிகளாக சிகிச்சைக்காக வரும் அனைவரிடமும் சிகிச்சைக்கு தேவையில்லாத அனைத்து டெஸ்ட் மற்றும் ஸ்கேன் போன்றவைகளை எடுக்க வேண்டும் என வற்புறுத்துவதும், மேலும் தங்களது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மட்டுமே அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் பல்வேறு புகார்கள் பலமுறை வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் சாலை விபத்தில் காயமடைந்த ஒருவரை சிகிச்சைக்காக சிலர் அழைத்து வந்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் எனவும் கூறியுள்ளனர். அழைத்து வந்தவர்கள் அந்த தனியார் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கேட்டதற்கு தர மறுத்துள்ளனர். தனியார் வாகனம் பிடித்து அவரை அரசு மருத்துவமனையில் சேர்ப்பதற்குள் அவர் இறந்து போனதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நேற்று இரவு அந்த மருத்துவமனையை அடித்து நொறுக்கினர். இதில் அந்த மருத்துவமனையின் அனைத்து கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கி உடைக்கப்பட்டது. இதுகுறித்து இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் அலுவலர் இமானுவேல் அளித்த புகாரின் பேரில் துடியலூர் காவல்நிலைய ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக தவசி நகரைச் சேர்ந்த ராம்குமார், அன்பு நகரைச் சேர்ந்த சின்ராஜ், கவுண்டபாளையம் காலனியைச் சேர்ந்த ஜான் சதீஷ், இடையர்பாளையம் ஜே ஜே நகரைச் சேர்ந்த நித்ய பிரபு ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போச்சா போட்டோ எடுப்பானுங்க போட்டோ பாரு